ஹலோ கை சீனி நம்ம பார்க்க போற இனிமே ஃபுல்லி செஞ்சல் டான்ஸ் வித் தடே வில் எபிசோட் லெவனை தான் அப்படி நீங்க மற்ற எபிசோட்லாம் பார்க்கலையா பிளே லிஸ்ட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக் குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்ல நம்ம அக்காச்சோட அந்த சீஃபும் அவங்களோட ஆஃபீஸ்ல உட்காந்துன்னு சொல்றாங்க இந்த கூட்டி உண்டு ஆஃபீஸ்ல நம்ம அக்காச்சு வந்து ரொம்ப நாள் இருந்தான் அவன் போனக்கப்புறம் இது வந்து காலியா இருக்க மாதிரி இருக்கு அக்காச்சு வந்து இப்போ போனக்கப்புறம் அங்கே வெளியில ரொம்பவும் உழைச்சுன்னு இருக்கான் இப்படி இவங்களும் அந்த போட்டோ பார்த்து நீ யோசிச்சுன்னு இருக்க அப்புறம் தான் அங்கே காலை வந்து யார் அதுன்னு பார்த்தா நம்ம அக்காச்சு தான் அவன் வந்து போன பேச சொல்ல கால் பண்ணிருப்பான்ல அந்த சீன் தான் இது சீஃப் முன்னாடி ஒரு ஏஞ்சல் இருக்கு இப்படி அவனும் சொல்லி அங்க கம்மனாயிரான் இது கேக்குற சீஃபுக்கு அங்க ஒண்ணும் புரியல அக்காச்சு அங்க வந்து என்ன ஆகுது நான் பேசுறது வந்து உனக்கு கேக்குது ஆனா நீங்க பேசுறது கேக்குது இருந்தாலும் நான் வந்து அங்க போய் தான் போல இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த காலை கட் பண்ணிடுறான் இத பாக்குற அந்த சீஃப் ஒரு ரொம்பவும் ஷாக் இந்த சைடு லில்லியோட அண்ணன் தான் காட்டுறாங்க அவனும் அங்க பயங்கரமா சேச்சு நடக்கான் லில்லி உனோட விங்ஸ் பத்தியா அது வந்து ரொம்பவும் குட்டி உண்டு இருக்கு இப்படின்னு அவனும் பயங்கரமா சீச்சனை இருக்கான் இதை பாக்குற அக்கா அங்க ரொம்பவும் கோப கோமா வந்துன்னு இருக்கு உன்ன மாதிரி ஒரு பர்சன் நான் பார்த்ததே இல்ல ஏன்னா இவன் லில்லியோட விங்ஸ பார்த்து ரொம்ப சேச்சின இருக்கான் இவன் ஃபர்ஸ்ட் லில்லியோட பிரைட உடைச்சான் அதுக்கும் மேல லில்லிய வந்து இவன் அலுவான் இதனாலேயே அவனுக்கும் அங்க எதும் ஆக ஆரம்பிக்குது அவன் கண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது அங்க ஜோயிக்கும் ஏதோ ஒன்று பின்னாடி சத்தம் கேக்குதா இதனாலேயே அவனு சொல்றான் நீ வந்து ஆசையெல்லாம் ட்ரை பண்ணாத அது டைம் வேஸ்ட் தான் ஏன்னா நீ அசைஞ்சா தான் அடிபாடும் இப்படி சொல்ல இருக்க திடீர்னு பார்த்தா அவனோட ஹோஸ்ட் பாடியில இருந்து ஒரு பொண்ணு அங்க சம வேகமா போயிடுச்சுக்கு இத பாத்து ஜோயும் அங்க ரொம்பவும் ஷாக் ஆயிடறான் அங்க லில்லியும் ரொம்பவும் ஷாக்கிங்கா இத பாத்துன இருக்கா இந்த சைடு அந்த ஹோஸ்ட்டு பாடியோட நிலைமைய காட்டுறாங்க அது பார்த்தா பயங்கரமா இன்ஜினியர் ஆயிருக்கு அது எழுந்துக்கலாம்னு ட்ரை பண்ணா அதோட பாடி அப்படியே உடஞ்சு விழ ஆரம்பிக்குது இத பாக்குற மத்த ஹோஸ்ட் பாடிஸும் அவங்களுக்கு ரொம்ப கோமாயி நம்ம அக்காச்சு மேலே அட்டாக் பண்ணலாம்னு வந்து ஆனா அக்காச்சு அதெல்லாம் கண்டுக்காம அந்த பொண்ணுங்களோட கைய போச்சு அங்க இருக்க தரையிலே தூக்கி தூக்கி வைக்கிறான் நம்ம அக்காச்சுக்கு எவ்வளவு சக்தி வந்திருக்குன்னா இந்த மாதிரி அந்த ஹோஸ்ட் பாடிய அங்க தரையில தூக்கி போட்டு அத்த செகெண்டு அதுங்களோட கையெல்லாம் உடைய ஆரம்பிச்சிது இதுக்கப்புறம் அக்காச்சும் அங்க காலை வைக்கணும் அது வந்து அப்படியே சுக்கு நோரா உடைஞ்சிருது அங்க இருக்கு ரெண்டு ஹோஸ்ட் பாடியும் இதை பார்த்து ரொம்ப கடுப்பாயி அக்காச்சு வந்து பயங்கரமா தாக்கலன்னு வந்து இருந்தாலும் நம்ம அக்காச்சும் வந்து எவ்ளோ பவர் ஆயிட்டானா அவனோட ரெண்டு கையை வச்சு அந்த ரெண்டு ஹோஸ்ட் பாடிய போட்டு தள்ளிடுறான் இதை பாக்கற ஜோயோங்க ரொம்பவும் இது இதுலயே அவனோட சோட வச்சு அங்க தாக்கலன்னு வரேன் ஆனா அக்காச்சு பார்த்தா டக்குன்னு அந்த சோட அசால்ட்டாவே பிடிச்சிடுறான் கிடின்னுட்டு அவனோட முதுகுல இருந்தும் ஆறு விங்ஸ் வந்து முளைக்க ஆரம்பிக்குது அந்த விங்ஸ் முளைச்ச அத்தை செகண்டே அக்காச்சு வந்து ஏதோ அப்படியே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிரான் இதை பாக்குற ஜோயாலையும் அவனையும் அவனால நம்ப முடியல இந்த மாதிரி உனக்கு என்னதா என்னாச்சு என்ன நடக்குது எப்படி நீ எவ்வளவு பவர்ஃபுல்லா மாறுற ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அக்காச்சு பார்த்தா ஒரு பயங்கரமான பஞ்சு அவனோட பேஸ்ல வர்றான் இந்த பஞ்ச் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இந்த மாதிரி அவன் விட்ட பஞ்சல ஜோயி பார்த்தா அந்த நெட்டு காணல போய் வச்சுக்கிறான் இதனாலே அவனோட நிலைமையும் ரொம்ப மோசம் ஏய் நீ வந்து யாரா நீ இந்த மாதிரி ஒரு டீம் என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல அந்த வித்தியாசமான விங்ஸ் அது வந்து எங்கல இருந்து உனக்கு வந்தது இதை பார்த்த நேரத்தில் லிலியோங்க ரொம்ப ஷாக் ஆயிரா அக்காச்சு முதுவுல அந்த விங்ஸ் அது வந்து இன்னது இதை வந்து நான் கூட பார்த்தது இல்லையே அப்பனா ஒரு டீமன் வந்து இப்படிதான் இருக்கும் இருக்குமா அங்க அக்காச்சோ பார்த்து இவ்வளவு அக்காச்சோ அக்காச்சோன்னு கத்த ஆரம்பிக்கிறா இருந்தாலும் அங்க அக்காச்சோக்கு கேட்கவே மாத்த இந்த சைடு அக்காச்சோவும் திடீர் அல்ட்ராசோனிக் ஸ்பீட்ல அங்க ஜோய் கிட்ட போய் ஒரு பயங்கரமான கிக்கிய விடுறான் கிக்கி விட்டதும் இல்லாம அவனோட வாயில அங்க பயங்கரமா அவனு பஞ்சை விட்டுனே இருக்கான் விடாம அவனும் குத்து குத்துன்னு குத்தினு இருக்கான் இதை லில்லியும் லிலியும் ரொம்ப ஷாக் ஆயிடா அக்காச்சோ நான் வந்து இந்த நிலமையில இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல அங்க இவன் விட்ட பஞ்சுல ஜோயோட நிலைமை ரொம்ப மோசமாயிது அங்க இதனாலேயே அவனுக்கு ஒரு பாஸ்ல ஒரு சீன் வந்திருக்கும் அது வந்து இவனுக்கு ஞாபகம் இவன் சின்ன சின்ன இருக்கும் போது இவன் வந்து தெரியாதனமா ஒரு ரூமுக்குள்ள போயிருப்பான் அங்க பார்த்தா லில்லி இருந்திருப்பா அதை பார்த்து இவன் பயந்து ஓடிட்டு இருப்பான் சீனும் பிரசன்ட் கொடுத்து அங்க வந்து நம்ம அக்காச்சும் பயங்கரமா தூக்கி வச்சு ஜோயிய அப்படியே கொல்லான்னு பாக்குறான் அவனோட பைனல் ப்ளோ அங்க அடிக்கலான்னு வர திடீர்னு நடுவுல பார்த்தா லில்லி வந்துடுறான் இந்த மாதிரி நிறுத்து இதனாலே அக்காச்சும் நித்திடுறான் இந்த சைடு அக்காச்சோட சீஃபும் வேற யாருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி மேட்ரு வந்து சீரியஸ் அர்ஜென்டான விஷயம் நம்ம வந்து சீக்கிரமா இதை பண்ணி ஆகணும் இதுக்கப்புறம் அவங்களும் ஒரு வேற ஒரு ரூமுக்கு போறாங்க ஃபைனலி இந்த நாள் வந்துருச்சு நெக்ஸ்ட் இல்ல லில்லியை தான் காட்டுறாங்க ஹக்காச்சு அவங்க பயங்கரமா தாக்கலான்னு வரான் ஏ அக்காச்சு நீ வந்து இப்படி பண்ண கூடாது நீ வந்து என்னோட அண்ணனை கொண்டுட்டனா ஹெவன்ல இருக்க எல்லாருமே தான் டார்கெட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீ தான் டார்கெட்டா மாறிடுவேன் எங்க அண்ணன் வந்து எப்பயுமே என் கிட்ட ஹாஷா தான் நடந்துப்பான் ஆனா இது வரைக்கும் அவன் பிசிக்கலி என்ன ஹேர்டே பண்ணதில்ல இதை கேட்கிற ஜோயோ அங்க வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான் பரவாயில்லையா இந்த பொண்ணு இதை நோட்டீஸ் பண்ணிருக்கா ஏ அக்காச்சு நீ வந்து நிறுத்து இது வந்து போதும் இருந்தாலும் அக்காச்சு அதெல்லாம் கேட்காம அடிச்சு லில்லிய சைடா தள்ளிடுறான் அங்க லில்லியும் திரும்பவும் சீனை வச்சு எல்லாம் அங்க பிடிக்க பாக்குறேன் இருந்தாலும் ஒரே செகண்ட்ல அக்காச்சு வந்து அங்க ஈஸியாவே தப்பிச்சிடறான் அக்காச்சுக்கும் பூஞ்சி போயிடுது இந்த மாதிரி லிலி வந்து அடிக்கிறானே இதனாலே அவனும் தாக்கலான அதுக்குள்ள லிலி அவங்க தப்பிச்சிடறா அங்க லில்லிக்கு ஒன்னும் புரியல இந்த மாதிரி நான் இவனை எப்படி தடுக்கிறது இவன் வந்து இவனோட கண்ட்ரோலே இல்ல போல ஆனா அப்புறம் தான் அவளே நம்ம அக்காச்சு நல்லா ஒத்து பாக்குறான் அங்க பார்த்தா அவனோட முதுவுல ஆறு விங்ஸுக்கு பதில் அஞ்சு விங்ஸ் இருக்கு ஸ்டார்டிங்ல இவ பாக்கும் போது ஆறு விங்ஸ் இருந்திருக்கும் இதனாலேயே அங்க வந்து அவ்வளவு அட்டாக் பண்றான் இருந்தாலும் அவன் தப்பிச்சுன்னே தான் இருக்கான் இதுக்கப்புறம் அங்க ஜோயும் வந்து நிக்க லில்லி வந்து சொல்றான் நீ வந்து அதை நோட்டீஸ் பண்ணியா ஆமா நானும் நோட்டீஸ் பண்ணேன் இந்த மாதிரி அவனோட விங்ஸ் ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் இந்த மாதிரி நம்மளோட விங்ஸ்ல எப்படி நம்மளுக்கு பவர் இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு விங்ஸ்ல ஒரு ஒரு பவர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அக்காச்சு வந்து ஒரு பயங்கரமான பஞ்சு என் கிட்ட விட்டுருப்பாங்க ஸோ அதுல ஒரு விங்ஸோட பவர் தான் அதுன்னு நினைக்கிறேன் தான் அது டிசேபிள் ஆயிடுச்சு அப்போனா நம்ம வந்து என்ன பண்றது அண்ணா என்கிட்டயும் வேற வழி இல்ல இந்த மாதிரி நான் தான் எல்லாத்தையும் பண்ணும் போல நான் வந்து அவனோட நாலு விங்ஸை வெட்டிடுறேன் கடைசியா இருக்க ஒரு விங்க நீதா பாத்துக்கணும் அப்போனா நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா இந்த மாதிரி அக்காச்சுவ நார்மலாக்க ஆமா பின்ன ஏன்னா இந்த டீமன் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இவன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான் ஆனா அக்காச்சோ திடீர்னு அவங்க மேல தாக்க ஆரம்பிக்கிறான் ஆனா இவங்களும் நடுவுல செயினை எல்லாம் பிடிக்கிறாங்க ஆனா அக்காச்சோ அசால்ட்டாவே அந்த செயின்ல இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான் இதை ஜோயி அவங்க அட்டாக் பண்ணலாம்னு பாக்க அதுக்குள்ள வந்து அங்க பிடிச்சி அவனோட மாண்டிய தரையிலே அடிச்சிடறான் இதை அவங்க ஸ்மைல் பண்ணிக்கான் பரவாயில்லையே நீ வந்து என்னோட வலையில மாட்டிக்கினேன் திடீர்னுட்டு நம்ம ஜோயி அவனோட விங்ஸ வெளியில எடுக்க இதனால அவனோட நாலு விங்ஸுமே அப்படியே கட் ஆயிடுது ஆனா அக்காச்சோவே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கிறான் லில்லி என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன் இப்ப வந்து நீ தான் எல்லாத்தையும் பண்ணனும் நெக்ஸ்ட் இல்லை லில்லி பின்னால் அட்டாக் பண்ணுறா இருந்தாலும் அவனும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறான் ஆனால் அப்புறம் தான் அவனுக்கே தெரியுது இது வந்து அவனோட அலூசினேஷன் இது ஒரு சான்ஸாக வச்சு லில்லியோ வானத்துலேருந்து வந்து அந்த கடைசி விங்கியும் அவளோட செயினை வச்சு உடைச்சி விட்டுறா உடைக்கும் போது அவளும் அவங்க மனசுலேயே சொல்கிறா அக்காச்சு நம்ம வந்து இப்படி தான் சண்டை போடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் நான் மறக்க மாட்டேன் ஏன்னா உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும் எல்லா டைமும் எனக்கு நல்லா இருந்தது இன்னும் ஒன்று நீ வந்து சில டைமு பைத்த பண்ண அதையும் தாண்டி எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு உன்னை பார்த்து நடக்கும் போது எனக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது எல்லாத்தோட பெரிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி நீ ஒரு நல்ல மனுஷன் இப்படி சொல்லும் போதே அவளும் கட்டி போச்சு சொல்ற அக்காச்சு தயவு செஞ்சு எழுதுற அக்காச்சு இப்படி இவ்வளவு சொல்லிருக்கும் போது திடீர்னு அவளும் வாங்கிடுறான் ஏன்னா அவன் நிறையவே பவரை யூஸ் பண்ணிருக்கா அவளும் வில்லான்னு போவ திடீன்ட்டு பார்த்தா அக்காச்சு அங்க பிடிச்சிடறான் அங்க அவனும் ஜோயிக்கிட்ட எத்தனு போகும்போது அங்க ஜோயும் பார்த்து சொல்றான் பரவாயில்லையே இந்த மாதிரி நீ வந்து எழுந்துட்ட போல உன்னோட கண்ட்ரோலுக்கு நீ வந்துட்ட சரி நீ வந்து என் கூட என்ன பண்ண போற நான் வந்து உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் நான் வந்து எதுக்கு இங்க வந்தேன்னா நீ வந்து அத்தவாட்டி லில்லி ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்த அவ்ளோதான் சரி எனக்கு வந்து புரியுது இதனாலே அவனும் அங்க போக ஆரம்பிக்கிறான் போகும்போது சொல்றான் பை தவே நீ வந்து என்ன என்னோட நார்மலான ஸ்டேட்டுக்கு எத்தனை வந்ததுக்கு ரொம்ப நன்றி இப்படி சொல்லிட்டு அவனும் போயிடறான் நெக்ஸ்ட் இல்ல அக்காச்சும் அவனோட வீட்டுக்கு வந்து லில்லிய அங்க படுக்க வச்சிடறான் அங்க இவனும் லில்லியோட ட்ரெஸ் அவுக்கலன்னு பார்க்கறான் ஆனா அவனால முடியல அவனுக்கும் அவுக்கும் போது அங்க வந்து வெக்க வெக்கமா வந்தா சோ இதனாலே அவனும் அப்படி நின்னுறான் நான் வந்து என்ன பண்றது அவளால அப்படி தூங்க முடியாது ஏன்னா அவளோட துணியும் அழுக்கா இருக்கு இப்படி இவனும் யோசனை இருக்கு அப்பதான் அங்க ஒரு ஐடியாவும் இவனுக்கு வருது இந்த மாதிரி நான் அவளோட ஹோஸ்ட் பாடியை கூப்பிடலாம்ல இதனாலே நல்லா ஹோஸ்ட் படி அங்க கூப்பிட்டு ட்ரீட் பண்றான் இருந்தாலும் எந்த விதமான ரெஸ்பாண்டோ அவங்க வரல அப்படின்னா நான் என்ன பண்றது நான் தான் அவளோட டிரெஸ் அவுக்கணுமா என்ன இப்படி இவனும் அவுக்கலாமா அவுக்கானவா அப்படின்னு யோசனை இருக்க அங்க அவனோட மைண்ட்லயே அங்க ஒரு சண்டை போது நீ வந்து அவளை காப்பாத்திருக்கு அதனால நீ வந்து அவுக்கலாம் இதே ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோ இல்ல அக்காச்சு நீ வந்து நல்ல பையன் நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இங்க சண்டை போட்டு இருக்காங்க ஆனா திடீர்னுட்டு அங்க லியா வந்து டிரெஸ் எல்லாம் அவுக்க ஆரம்பிச்சிடறா இதை பாக்குற அக்காச்சும் அங்க ரொம்ப ஷேக் ஆயிடற அங்க லில்லியாவும் லில்லியோட ட்ரெஸ்ஸை அவுத்து மாத்திய விட்டுறா சொல்றான் இதுக்கப்புறம் அவளும் வெளியில வரும்போது அங்க அக்கச்சு பார்த்து சொல்றா அக்கச்சு நான் வந்து உன்கிட்ட பேசணும் ஆனா நான் இங்க வந்து உன்கிட்ட பேச முடியாது இதனாலேயே அவளும் அந்த ஜன்னல் வழியா வெளில வந்துடுறா அப்படியே நம்ம அக்காச்சும் இழுத்து அங்க மாடிக்கும் கொண்டு வந்துடுறா இழுக்கும் போது தான் அக்காச்சு நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி கையில ரேஷஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு மேல வந்ததுக்கப்புறம் அக்காச்சும் கேக்குறான் ஆமா உன்னோட கைக்கு என்னாச்சு அதுவா இந்த மாதிரி லில்லியோட பிரதர் வந்து அங்க லிலிய தொல்லை பண்ண போது நான் வெளியில வரலான்னு ட்ரை பண்ணேன் அந்த டைம்ல லிலி வந்து என்ன அப்படியே அவளோட செயினை வச்சு கட்டி போட்டுட்டா அதனால என்னால வெளியிலயும் வர முடியல அந்த டைம்ல என்னால எதுவும் பண்ண முடியல அதை வெறும் என்னால பாக்க தான் முடிஞ்சது அதனாலதான் இந்த மார்க்ஸ் எல்லாம் என் கையில வந்தது அப்பனா நீ வந்து எல்லாத்தையும் பாத்துருப்பல ஆமா நான் வந்து எல்லாத்தையும் பார்த்தேன் சரி அப்பனா நான் வந்து இன்னும் பண்ணணும் உனக்கு தெரியுமா என்னோட உருவம் அது வந்து எப்படி இருந்தது அதுவா இந்த மாதிரி நான் நிறைய டீமன்ஸ பார்த்திருக்கேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு பயங்கரமான டீமனை என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததில்ல நீ வந்து லில்லியோட அண்ணனை அங்க அடிக்கும் போது நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த அங்க இத்தனைக்கும் லில்லி அங்க தடுக்கலாம்னு வந்தா இருந்தாலும் நீ லில்லியே அடிச்சு தூரமா தள்ளிட்ட அந்த டைம்ல நீ வந்து உன்னோட கண்ட்ரோல் இழந்துட்ட அதனால நீ வந்து கவலைப்படாத உன்னையே நீ வந்து திட்டிக்காத சரி அதை விட இந்த மாதிரி உனக்கு என்ன ஆச்சு அந்த டைம்ல நானும் என்னோட கண்ட்ரோல் எழுந்துட்டேன் அப்ப என்னாலயும் எதுவும் பண்ண முடியல ஏதோ என்னோட பாடியை வேற ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்தது ஆனா நீ வந்து அங்கல இருந்து ஜம்ப் பண்ணல அப்ப வந்து லில்லி ரொம்ப கோமானா ஆனா அதே டைம்ல வேற ஒரு சைடு அவர் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தா இதை வந்து அந்த டைம்ல என்னால நல்லாவே உணர முடிஞ்சுது சரி லில்லியா இந்த மாதிரி நீ எதுவும் ஒண்ணு சொல்லலாம்னு வந்தால அது என்னது அதுவா இந்த மாதிரி லில்லியோட நிலைமை ஹெவன்ல வந்து ரொம்ப மோசமா இருந்தது எப்போ நான் அவளோட பாடியில வந்தனோ அப்போதுல அவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்பவும் அவளை பயங்கரமா தொலை பண்ண ஆரம்பிச்சாங்க எனக்கும் நல்லாவே புரிஞ்சது அவளோட நிலைமை இதனால லிலிக்கும் புரிஞ்சது இந்த மாதிரி பெருசாலாம் அவளோட ஃபேமிலி இவ்வளவு கண்டுக்கிறது இல்லைன்னு கண்டுக்கிறத விடவும் அவங்க வந்து பயங்கரமா இவ்வளவு வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறையவே இவ வந்து அவளோட ஃபேமிலியில சஃபர் பண்ணிருக்கா இதனால அவ்வளவு டிசைட் பண்ணா இந்த மாதிரி இதுக்கு மேலே நான் வந்து இதெல்லாம் தாங்கிக்க கூடாதுன்னு இதனால நிறைய விஷயத்த அவ மாத்தணும்னு நிறைய விஷயத்த அவ இழக்க ஆரம்பிச்சா நிறையவே உழைக்க ஆரம்பிச்சனால அவ வந்து இத்தனைக்கும் சாப்பிடறது கூட அவ நித்திட்டா நீ வந்து இப்ப லிலிய பார்க்கறல அது வந்து லில்லியோட கடின உழைப்பு தான் ஆனா திடீர்னு தான் நீ வந்து நடுவில் வந்த நீ வந்து வந்தனால எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு ஏன்னா அவ ஃபர்ஸ்ட் இந்த இப்ப வந்து அவ தடுக்கலாம் தான் அவளோட இதை வந்து ட்ரை பண்ணா ஆனா நீ வந்து நடுவுல வந்துட்ட எல்லாமே உன்னால தான் அப்படியே அவளும் தள்ளி விட்டு மேலே ஏறி சொல்றா எல்லாமே உன்னால தான் இந்த மாதிரி நீ நடுவுல வந்துட்ட லிலி வந்து அவளோட இடத்த திரும்ப அடையிலன்னு பார்த்தா ஆனா நீ நடுவுல வந்து அந்த இடத்த கெடுத்து விட்ட இப்படி சொல்லி அவளோ அவ்வளவு சொல்றா சொல்ற நீ வந்து அவளை காப்பாத்திட்ட ரொம்ப நன்றி இப்படி இவ சொல்றதோட இங்க இந்த எபிசோடாவும் முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோ இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா